வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சாச்சனா வந்து சாரி கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் உண்மையிலேயே வந்து அவங்க சாரி கேட்டாங்களா இல்லையா அப்படின்றத தீர விசாரிக்கிறாங்க அப்போ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்ல வந்து நடக்குது அதை பற்றி டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ தட் சாச்சனா வந்து ஜெஃப்ரிக்கு ஒரு டாஸ்க் வந்து கொடுப்பாங்க ஹண்ட்ரட் செட்அப் சார் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தட் அந்த பர்டிகுலர் இஷ்யூ வந்து விஜய் சேதுபதி சார் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காரு அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் அந்த டாஸ்க் முடிச்சதுக்கப்புறம் ஜெஃப்ரி சொல்கிறாரு எனக்கு கால்வழி நான் ரஞ்சித் சார்கிட்ட மைக் மட்டும் மாற்றி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு படுத்துட்டேன் அப்போ சாச்சனா வந்து கேட்குறாங்க என்னடா கால் வலிக்குதா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க ஆமாம் அப்படின்னு சொன்ன உடனே ஆமாம் நான் வேணுன்ட்டே தான் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் சொல்லிட்டு போகிறாங்க எனக்கு அது சொன்னதுக்கப்புறம் தான் சார் எனக்கு ரொம்ப ட்ரிகர் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணிவிட்டு அவங்க ஹர்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சும் வந்து சாரி கூட கேட்காம அவங்க இந்த மாதிரி திரும்பவும் ஹர்ட் பண்ணிட்டு போகிறது தான் வந்து என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதுக்கு விஜய் சேதுபதி சார் வந்து நீங்கள் பண்ணது கரெக்டாக சாச்சனா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சாச்சனை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா நான் கேட்ட மாடுலேஷனே வேறு நான் வந்து என்ன ஹர்ட் ஆகுதாடா அப்படின்ற மாதிரி தான் கேட்டேன் பட் அவங்க புரிஞ்சு புரிஞ்சுக்கிறது வந்து ஹர்ட் ஆகுதா அப்படின்ற மாதிரி கேட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு நான் சாரி கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் சாரி கேட்டிங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை அப்படின்றத வந்து ஜெஃப்ரி வந்து சொல்கிறாரு உடனே வந்து சாச்சனை வந்து ரஞ்சித் சார் பக்கத்தில் தான் இருந்தார் நான் சாரி கேட்டேன் சார் அப்படின்ற மாதிரி ரஞ்சித் சார்கிட்ட கேட்கவே அவர் வந்து என்ன ஏதுன்னு தெரியாமல் ஆமான்ட்டார் உடனே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லாருக்குமே வந்து கன்ஃபியூஷன் ஏற்பட்டுருச்சு ஜெஃப்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லை சாரி சாரி கேட்கலன்றாங்க ஸோ ஜெஃப்ரி பக்கத்தில் இருக்கிற ரஞ்சித்துக்கு சாரி கேட்டுருச்சின்னு சொல்லிட்டு அவர் எல்லாருக்கும் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி உடனே விஜய் சேதுபதி சார் வந்து ஓகே வெயிட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் வந்து சாரி கேட்டேன் சாரி உங்களுக்கு கேட்டுச்சு அவங்க சொன்னதுன்றீங்க பட் அவருக்கு ஜெஃப்ரிக்கு வந்து அவங்க சாரியை கேட்கலன்றாங்க எனக்கு ஒன்றும் புரியல மஞ்சரி நீங்கள் பக்கத்தில் தானே இருந்தீங்க அவங்க சாரி கேட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஸோ மஞ்சரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லை சாச்சனா வந்து சாரி கேட்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த விஷயம் வந்து லைக் ரஞ்சித் சார் வந்து எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணுறாரு அப்படின்றது தெரியல ஏன்னா அவர் வந்து ஓகே இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகட்டும் அப்படின்றதுக்காக ஆமாம் சாரி சொன்னாங்க சொல்றாங்களா என்னன்னு தெரியல பட் ஜெஃப்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விஷயத்த கேட்டதும் என்னடா அது சாரி கேட்காதவங்களும் கேட்டேன்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி அவரும் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு ஸோ இந்த மாதிரி இந்த பர்டிகுல விஷயம் வந்து சாரி கேட்டாங்களா இல்லையா அப்படின்றத வந்து ஆடியன்ஸ்டையும் வந்து விஜய் சேதுபதி கேட்டிருப்பார் ஏன்னா ஆடியன்ஸ் வந்து பார்த்துருப்பாங்கல்ல அந்த சீன்ஸ் எல்லாம் ஸோ தட் அதை பார்த்துட்டு ஆடியன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கல அப்படின்றத மாதிரி சொன்னாங்க ஸோ அவங்க வந்து அடுத்த நாள் தான் வந்து சாரி கேட்டாங்களே தவிர்த்து ஸோ அன்னைக்கு வந்து சாரி கேட்கல அப்படின்றத வந்து வந்து இது பண்ணியிருக்காங்க ஃபைனலாக ஸோ சாச்சனா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி லைக் அடம் பிடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி சார்கிட்டையும் வந்து அதை அப்பட்டமாக வெளிப்படுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி லைக் ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அது உண்மையாக வந்து ஒத்துக்கிறதுல என்ன பெரிய இதுன்னு தெரியல ஸோ சாச்சனா இந்த மாதிரி அடம் பிடிக்கிறது எந்த அளவுக்கு வந்து அவங்களோட கேமை வந்து பாதிக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஸோ இந்த மாதிரியான பிக்பாஸ் அப்படிச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கைஸ் பாய்